வணக்கம். ஐ ஆம் பெயிண்டிங் ஆர்டிஸ்ட் தர்ஷ்னா. அப்போது இன்றைக்கி என்ன பார்க்கலாமா? பெயிண்டிங் ட்யூட்டரில் என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாமா? பெர்ஸ்பெக்டிவ், நல்லா உத்து கவனமாக கேளுங்க. பெர்ஸ்பெக்டிவ் ஃபோர்த் ஒன். அதாவது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு இது இருக்கு இல்லையா, டூ டைப்ஸ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அதாவது ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ டூ ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ், டூ டைப் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம்னால. ஒன் பாயிண்ட் என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு ட்ரெயின் போகிறேன், ட்ரெயின் போகிற ட்ராக்குன்னு வச்சுக்கலாம். ட்ராக்கு சென்டரில் போய் நிற்கிறேன். ஐயோ, சென்ட்ரல் போய் நிற்கனா சென்ட்ரல் போய் நிற்காதடா, சைடில் போய் நில்ல. ஓகே, சென்ட்ரல் போய் நின்னால் தெரியும், அதுக்காக சென்ட்ரல் போய் நிற்காதேன். ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் தெரியும், இல்லைனா ஏதோ ஒரு ரோட்டு பக்கமாக போய் நில்லு சைடில். அப்போது எப்படி நிற்கும்போது அந்த ரோடு அப்படியே போய் 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 சின்னதாக குட்டியே போகிற மாதிரி தெரியுதா? ஒரு வானிஷிங் பாயிண்ட் தெரியுதா? ஆனால் அது கிடையாது. நம்ம வரைக்கும் போது தான் நம்ம அது வரையணும். ஒரிஜினலாக அப்படியே இருக்கேன், இங்கே இருக்க ரோடு தானே அங்கேயும் இருக்குது, இதே சைடு இதே சைஸ் தான், இதே டிஸ்டன்ஸ் தானே அங்கேயும் இருக்கேன், ஏன் அப்படி தெரியுது? நமக்கு கண், அதாவது நம்மளுடைய ஐ பாயிண்ட் இருக்குல்ல, ஐ வியூவில் அப்படி தெரியுது. இல்யூஷன், அப்படி தான் தெரியும். கேமரா எடுத்து போட்டாலும் அப்படி தான் தெரியும். கேமரா எடுத்து ஷூட் பண்ணி பாருங்கள், என்ன எடுத்தாலும் அப்படி தான் தெரியும். அதுதான் நேச்சுரல், அதுதான். அதனால தான் உள்ளே போகிற மாதிரி, கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறேன். புரியுதா? அதுதான் இப்போ இப்போ விஷயத்துக்கு வந்துட்டோம். அப்போது அதுதான் ஒன் பாயிண்ட்டு பெர்ஸ்பெக்டிவ் மெத்தடு. இப்போ பெர்ஸ்பெக்டிவ் என்னது புரிஞ்சுதா? தூரமாக தெரியுற மாதிரி நம்ம வரையுது. அப்போ அந்த ரியலாக, அந்த பிக்சர் ரியலாக தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னா, டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். அது எப்படின்னா, ஒரு கார்னர், ஒரு ரெண்டு வால் இருக்குது, அந்த வாளுக்கு இங்கேயும் போகிறது இங்கேயும் போகுது. இப்போ நம்ம அந்த வாளோட எட்ஜில் போய் நின்றுட்டு பார்த்தோன்னா இந்த சைடு அப்படியே போகிற மாதிரி, இந்த சைடு அப்படியே போய் அந்த மாதிரி தெரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு ட்ராயிங்ஸ் இது இருக்குது. அது இப்போ ஒரு பாக்ஸாக இருந்தால் பாக்ஸ் எப்படி வச்சு அந்த பாக்ஸோட சைடில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கு, ஒரு ஒரு ஓரமாக அதை கார்னரில் பார்த்தா எப்படி இருக்கும், அதுதான் வரைஞ்சி காமிக்கிறேன். அதோடய ஷேட்ஸு எப்படின்னு, அப்போ தான் அந்த ரியலிஸ்டிக்காக எப்படி ட்ராயிங்ஸ் வரும்னு அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம், ஐடியாஸ் கற்றுக்கலாம். ஓகே, அப்போது நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம இது வரைக்கும் சொல்லித்தராத ஒன்று இருக்குது கடைசியில், அது என்னென்னா காம்போசிஷன் சொல்லுவாங்க. எந்த பிக்சர் வரைஞ்சாலும், மரம் வரைச்சா ஒரு மனிதன் எப்படி எவ்வளோ சைஸாக இருக்கும், அது நம்மளுக்கு இந்த காமன் சென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வரையணும். மரம் பெருசாக வரைச்சிட்டு மனுஷன் வந்து மேலே ஹைட்டாக வரைஞ்சோன்னா அது என்ன ஜெஞ்சாண்டிக் விவகாரம், அது என்னடா அது பயமாக இருக்குது அப்படின்னு இருக்கும் இல்லையா. நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. ஒரு வீடு வரைகிறாங்க, ஒரு பாண்டு வரைக்கும்னா பாண்டில் தாமரை வரையணும்னு சொன்னால் தாமரை பெருசாகவே வரைஞ்சிக்கும், ஒன்றுக்கு ஒன்று பேலன்ஸ் இருக்காது. இது நிறைய நடக்கும். சின்ன குழந்தைகள் வரைக்கிற பார்த்தா அப்படி தான் காமெடியாக இருக்கும். பார்த்தா என்னெல்லாம் எல்லாம் பெருசாக இருக்கும், சில இடத்துல சின்னதாக இருக்கும், அது பெருசாக இருக்கும். வீடு குட்டியாக வரைச்சிருக்கும், ஆள் பெருசாக வரைஞ்சிருக்கும். அப்புறம் பார்த்தா இதில் ஒரு தோணி இது படகு போனேன்னா அது கொஞ்சம் சின்னதாகவே குட்டியாகவே வரைஞ்சிக்கும், மீன் பெருசாகவே வரைஞ்சிக்கும். இப்படியெல்லாம் பண்ணும், அப்போ நம்மளுக்கே காமெடியாக இருக்கும். அப்படி வரைக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்குது, மெயின்டெனன்ஸ் இருக்குது இல்லையா. அந்த பேலன்ஸ் வந்து கற்றுக்கிறது தான் இதில் நான் சொல்லி கொடுக்கல. அது வந்து நீங்கள் தான் பார்த்து, ஒவ்வொரு ஃபோட்டோ ஒரு பிக்சர் பார்த்து பார்த்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ வரைஞ்சி பழகணும் சரியா. அது நீங்கள் வரைக்கும் வந்துடும். ஓகே, ரொம்ப டென்ஷன் பண்ண வேண்டாம், கொஞ்சம் யோசித்து வரையணும் அந்த இதெல்லாம், அவ்வளோதான். அப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, அப்போ வாங்க வாங்க, வேகமாக வேகமாக வாங்க. ஒரு பேப்பர் பென்சிலெல்லாம் ரெடியாக எடுத்துகிட்டு உட்காருங்க, வரீங்களா? ஓகே, பாருங்க. லாஸ்ட் வீடியோவில், இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் என்னென்னா, நான் வந்து அந்த சர்க்கிளு, ஸ்கொயரு, ட்ரையாங்கிள்லாம் சொன்னாங்க இல்லையா, இந்த வாட்டி என்னென்னா த்ரீ டைமென்ஷன்லாம் சொல்லி கொடுத்தாங்க, லைட் அண்ட் ஷேடும் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க, இது வந்து வரைகிறது நாங்கள் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். அதில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மெத்தேடு அண்டு டூ வந்து டூ சைடு டூ பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மெத்தேடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, டூ சைடில் ரெண்டு பாயிண்ட் போட்டுட்டு, இது வந்து ஒன் பாயிண்ட், அதாவது சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் போட்டு ஸ்கொயர் வரைகிறது. ஓகேயா, இது ஒன்றும் இல்லை, இது ஃபுல்லாக ஒரு ஈக்குவலாக ஒரு ஸ்கொயர் வரைகிறது. அஞ்சு சென்டிமீட்ரு போட்டிருக்கு எல்லாத்துலேயும். அதில் நம்ம இப்போ ஒரு ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ரூம் வரையும்போது இந்த மெத்தடில் நாங்கள் ட்ராயிங்ஸு பெயிண்டிங்ஸு வரைகிற ஆர்டிஸ்டெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுவாங்க. பெர்ஸ்பெக்டிவ் எதுக்குன்னா, ஒரு பிக்சரோட டெப்த்து வால்யூம் உள்ளே போகிறது மாதிரி, இல்லைன்னா ஒரு ஒரிஜினாலிட்டி வர ரியல் இருக்கிற மாதிரி வரைகிறது தான் இது எடுப்பாங்க. அது எப்படின்னா, உள்ளேருந்து வெளியில் அப்படியே உள்ளே போகிற மாதிரி இருக்கும் பிக்சரு.
அது ஒரு 3D ரியல் எஃபெக்ட் கொண்டு வருதுதான். இது பார்த்தீங்களா, உள்ளே வந்து ஜன்னல் நான் வரைகிறேன். இந்த ஈக்குவலாக வந்து எல்லா சைட்லேயும் ஸ்கேல் போட்டால் வந்து வரைஞ்சிட்டேன்னா அதுலேருந்து ஈஸியாக நமக்கு அந்த ஜன்னல் இதெல்லாம் எக்ஸாக்ட்லி இருக்கிற மாதிரியே வரைய தோணும், வரையலாம். அதுதான் வந்து இந்த மெத்தட் எடுக்கிறேன் நாங்கள். ஓகேயா, இந்த மெத்தடில் வரையும் போது தான் பர்ஃபெக்டாக ஒரு ரூம் வரைய முடியும். சும்மா வரைஞ்சால் ரூமு ஜன்னல் இதெல்லாம் ஏதோ ஒரு பாகத்துக்கு கிடக்கிற மாதிரி இருக்கும், அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது. இந்த இதுதான் பேசிக், அதாவது இது வந்து சில்ட்ரன்ஸுக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறது. இன்னும் வாஸ்ட்டாக பெருசாக சொல்லுவாங்க, பெருசாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல, அதில் ஆர்கிடெக்சர்லலாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ வந்து நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். ஓகேயா, இப்போ பார்த்திங்கன்னா ஜன்னலில் இது எல்லாம் வரைஞ்சிருக்குது, அங்கேருந்து டிவி தெரியுது, அந்த மாதிரி ஒன்றும் வரைஞ்சி வச்சுருக்கேன். தெரியுதா, இதுதான் இதோட எக்ஸாம்பிளாக நான் காமிச்சிருக்கேன். இது ஜன்னலில் வந்து இன்னும் உங்களுக்கு தெரியுறதுக்காக ஈஸியாக காமிச்சுட்டு இருக்குது. ஓகேயா, அப்போ அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுக்குறேன், அதே 1 பாயிண்ட்டில். அதாவது நம்ம ரயில்வே ட்ராக் இருக்கு இல்லையா, ரயில்வே ட்ராக்கு வந்து வரைஞ்சால் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் 1 பாயிண்ட்டில். ஓகேயா, அங்கேருந்து தூரமாக இருக்கிற மாதிரி நம்ம வரையும் போது 3D நம்ம இங்கேருந்து பார்க்குற மாதிரி உள்ளே போகிற மாதிரி தெரியணும். ஒரிஜினல் ஃபோட்டோஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும். அதுதான் இந்த மெத்தடு பார்த்திங்களா. இது வந்து ட்ராக்கு வரைஞ்சிட்டேன், இந்த சைடில் எப்படி தெரியும் பாருங்கண்ணா, அதுதான். இது வந்து அந்த லைட்டு கம்பம் இருக்கு இல்லையா, அது எப்படி வருங்க, உள்ளே போக போக குட்டி குட்டியாக போகும். இதுதான் பெர்ஸ்பெக்டிவ், முன்னாடி வர 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 பிக்காக பிக்கராக வரும். சரியா, அதுக்கு இப்போ டெப்த்து தெரியுதா, உள்ள டிஸ்டன்ஸ் தெரியுதா, அதுக்கு பேர் வந்து வானிஷிங் பாயிண்ட்டு சொல்லுவாங்க. இதுதான் அந்த வானிஷிங் பாயிண்ட்டு, இந்த டாட் தெரியுதா அங்கே. இதை இந்த சைடு வந்து என்னென்னா பொதுவாக எப்படி சொல்லணும்னா ஐ லெவல் ஹொரிசோண்டல் சொல்லுவாங்க. சரிங்க, ஐ லெவல் ஹொரிசோண்டல் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச நேர தெரிகிற மாதிரி. நான் முன்னாடி சொன்னல ஒவ்வொரு மெத்தட் இருக்கேன், பேர்ட் வியூ, வேர்ம் வியூ, அந்த மாதிரி. இது வந்து நம்மளுக்கு கண்ணில் தெரிய மாதிரி வந்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மெத்தட் தான் பெர்ஸ்பெக்டிவில். அதில் என்னென்னா 2 பாயிண்ட் என்னென்னா நான் இப்போ சொல்லி கொடுக்குறேன். இது ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ரொம்பலாம் குழப்பாதீங்க, ஈஸி தான். பார்த்தீங்களா, ஒரு ஸ்கேல் எடுத்து இப்படியே ஒரு ரெக்கார்டு போட்டுருங்க, 2 எட்ஜில் வந்து 2 பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. அங்கேருந்து நம்ம லைனாக கோடு போட்டுருங்க, லைட்டாக தான் கோடு போடணும் உண்மையில், ஆனால் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் நல்லா வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகேயா, இது லைட்டாக தான் வரையணும், அப்புறம் அழிச்சிடணும் அதுக்காக தான். ஓகே, இது வந்து இதோட மெத்தேடு. ஒரு அதாவது ஒரு சாலிட்டான ஒரு ஸ்கொயர் சாலிட்டு இல்லைன்னா ஒரு பொட்டி பாக்ஸு எப்படி வரையணும், இல்லைன்னா ஒரு வீடு எப்படி வரையும், அந்த மாதிரி இதில் வந்து இதுதான் எக்ஸாக்டாக மெத்தேடு. இது ஆர்கிடெக்சர்லும் அந்த எக்ஸாக்டாகிட்ட ஒரு பில்டிங் வரைகிறதுக்கெலாம் இந்த மாதிரி மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆர்டிஸ்ட்டு அதோடய ஐடியாஸ் தான் காமிக்கிறேன். இது இந்த பேசிக்கான விஷயம் கூட தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு ரியலிஸ்டிக் ட்ராயிங்கிலேக்கு போக முடியும். அதுக்கு தான் நான் இவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேயா, 2 சைட்லேருந்து இப்போ இப்படி லைன் போட்டுகிட்டே இருந்துச்சுல, அந்த பாயிண்ட் வச்சு தான் வரைஞ்சிருக்கேன் நான் அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து. ஸ்கெயில் மாற்றவே கூடாது, அப்படியே போட்டு வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த சைடுன்னு ஸ்ட்ரைட்டு லைனு, நம்ம புக்குக்கு ஸ்ட்ரைட் லைனு ஹொரிசோண்டலும் இதுவும் நேராக வரைஞ்சிக்கணும், அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இது. ஓகேயா, இங்கேருந்து இது வருது. இதுதான் இதுதான் இப்போ குட்டி வந்துச்சா, ஒரிஜினலாக முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கா. இதுதான் 3D ஆர்ட்லலாம் செய்கிறது. இது நிறைய இருக்குது, நான் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி டக்குன்னு வரைஞ்சிருக்கேன். நிறைய லைன்ஸ் போடுவாங்க, நிறைய கோடு போடுவாங்க. ஓகேயா, இது வந்து இப்போது ஷேட் பண்ணி இப்போ காமிக்கிறேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஷேட் போட்டால் தான் உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். அதுதான் காமிச்சிட்ருக்கேன் நான். இந்த சைடு இன்னும் டார்க்கு, ஏன்னா இந்த பக்கம் வந்து லைட்டு, அந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லேருந்து லைட்டு வரதுனால இங்கே இன்னும் டார்க் அடிச்சிட்றேன் நான். இப்போ அந்த பொட்டி வந்து ஒரிஜினலாக அந்த பாக்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பாருங்க. இது தான் அதோடய எக்ஸாக்ட் மெத்தேடு. அப்புறம் அந்த மே லைட்டை போட்டுருக்கோம், அவ்வளோதான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி மறைச்சி பண்ணுறது கொஞ்சம் அப்படியே ஷேடோ, அப்படியே பென்சில் போட்ட மாதிரி இருக்கக்கூடாதுல்ல, அதெல்லாம். அப்போ இது சும்மா சிம்பிளாக காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கும், இதோட சின்னது எப்படி வரையிறேன், சின்னது எப்படி அந்த பக்கம் வரையிறதுன்னு. இது பாருங்க, இன்னும் இதை விட சின்னதை நான் அந்த பக்கம் வரைஞ்சிருக்குது. இப்படி தான் ஒவ்வொன்றும். இப்போது பக்கம் பக்கமாக ஒரு பொட்டி வச்சுருக்கேன்னு வச்சுன்னா, ஒரு பொட்டி முன்னாடி நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது வந்து பிக்காக தெரியும், கொஞ்சம் தூரமாக தெரிகிறது வந்து ஸ்மாலாக தெரியும். இது வந்து
பேசிக் ரூல்ஸு, நம்ம கண்ணில் தெரிகிற ரூல்ஸ், இல்லை ஃபோட்டோலெல்லாம் எடுத்தாலும் கூட தெரிகிற ரூல்ஸு, இது நம்ம இப்படி தான் வரைவாங்க. ஓகே, இதுக்கு தான் டிஸ்டன்ஸு ஸ்மாலராக தெரிகிறது வந்து, நியரஸ்ட்டு வந்து பிக்கராக தெரிகிறது வந்து உண்டான ஐடியாஸு. இப்படி தான் அது வரும். சும்மா வரைஞ்சால் வராது, இது இந்த மாதிரி வரைஞ்சால் தான் எக்ஸாக்டாக கிளியராக இருக்கும், தப்பு இல்லாமல் வரைய முடியும். ஓகேயா, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, ஒரு இன்னொரு இது காமிக்கிறேன். எப்படின்னா வானிஷிங் பாயிண்டில் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு அதில் தானே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப், ஏன்னா இது நான் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், ஒரு ஷேப்பு இதெல்லாம், இது வந்து லேண்ட்ஸ்கேப், நம்ம சாதாரண சீனரி எல்லாம் வரையும்ல, அதில் எப்படி இது இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேயா, நான் அந்த வானிஷிங் பாயிண்ட் போட்டுட்டேன்ல, அதிலிருந்து ஒரு ஒரிஜினல் லைன் போட்டுட்டேன், அதிலிருந்து ஒரு தண்ணி வர மாதிரி இங்கேருந்து மரம் வரைகிறேன் நான். இந்த பக்கத்தில் இருக்கிற நியரஸ்ட்டு இது வந்து ட்ரீ வந்து எப்பவும் பிக்காக இருக்கும், அப்போ அது பெருசாக வரைஞ்சிக்கோங்க. ஓகேயா, ட்ரீ எப்படி வேணால் வரைஞ்சிடலாம், அப்படி இப்படின்னு எல்லாம் எப்படி வர வரைஞ்சாலும் ட்ரீ வந்துடும். ட்ரீக்கு இந்த ஷேப்பெல்லாம் கிடையாது, தூரமாக இருக்கிறது சின்னதாக வரைஞ்சிட்டு அவ்வளோதான் பார்த்தீங்களா. இங்கேருந்து ஒரு சின்ன ஹவுஸு, ஓகேயா, ஹவுஸ் வரைஞ்சிட்டோம். அது கொஞ்சம் முன்னாடி இருக்கிறனால கொஞ்சம் சீரியஸாக வரைஞ்சிருக்கேன். அப்போ ஒவ்வொரு சைடும் நாம் வந்து அந்த பிக்சரோட சைஸ் மெஷர் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசித்து நிதானமாக வரங்கி தான் காம்போசிஷன் சொல்லுவாங்க. காம்போசிஷன் காமிக்கிறது தான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான். ஓகேயா, அப்போது அதுக்கு இது பார்த்திங்களா, இந்த சைடில் இருக்கிற அந்த ரோடு, நான் ரிவர் வரையில் ரோடு வரைஞ்சிட்டோம், ரிவரும் பண்ணிக்கலாம் ஏதோ உங்களுக்கு இஷ்டம். ரோடு எப்படி இருப்பாருங்க, இங்கேருந்து ஷேடு, நான் உங்களுக்கு பிக்சரு வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரிகிறதுக்காக ஷேட் காமிச்சிருக்கேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த லென்த்து ஃபீல் தெரியும், அதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஜஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக நான் காமிச்சிட்ருக்கேன். அது மேகம், ரெண்டு பறவைகள், ஓகேயா, மேகம் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இங்கேருந்து மவுண்டன்ஸ் பார்த்திங்களா, அது அப்படியே காமிக்க, இங்கே அது மாதிரி மரம், ஓகேயா, அதோடய ஷேடு, அப்புறம் வீட்டோட ஷேடு, ரொம்ப ஈஸி இல்லை, பார்க்கும்போதே அழகாக இருக்குது, வரைக்க தோணும் இல்லையா. இப்போவே பென்சில் எடுத்து பேப்பர் எடுத்து சீக்கிரம் வரைஞ்சி பழகுங்க, எவ்வளோ ஈஸி தெரியுமா, நான் அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஷேடு அப்படி பாருங்க, கீழே கீழே தான் ஷேடு போடணும், மேலே போடக்கூடாது. ஓகேயா, மரத்துக்கு மேலே இருந்து சன் வர்றதுனால எப்போவுமே ஷேடு கீழே தான் இருக்கும். ஓகேயா, பார்த்தீங்களா, அப்புறம் ஒரு மரத்தோட ஒரு சைடு மட்டும்தான் ஷேட் பண்ணணும், ரொம்ப இது பண்ணக்கூடாது, ரோட்டில் லைட்டாக ஒரு சைடில் மட்டும் பண்ணணும், அப்போ தான் அந்த ரோடாக இருக்கிற மாதிரி தெரியும். கொஞ்சம் மண் இதோட இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பக்கம் அப்படி புல், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக. நான் ரொம்ப டீட்டெயிலாக போகல, உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லி கொடுக்குறதுக்கு மட்டும்தான் என் லைட்டாக சிம்பிளாக, யாருக்கு வேணால் இதை ட்ரை பண்ணலாம், அதுக்காக தான் இவ்வளோ சிம்பிளாக வரைஞ்சி கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய வரைஞ்சிட்டுனா நிறைய வரைஞ்சிட்டே போகலாம், அது வேறு பார்த்திங்களா, எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல. இதுதான் பெர்ஸ்பெக்டிவோட இம்பார்ட்டண்ட்டு, இப்போ புரியுதா. அதனால தான் இந்த லேண்ட்ஸ்கேப்பு இவ்வளோ டீப்பாக உள்ளே போகிற மாதிரி நம்ம வரைய முடியுது. இதுதான் ஒரிஜினல் மெத்தடு எல்லா ஆர்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணுறது. ஓகே, அப்போ ட்ரை பண்ணுங்க. ஹாய் குட்டீஸ், என்னாச்சு, வரைஞ்சிட்டீங்களா? ஆ, அதுதான், அவ்வளோதான் வேலை. இனி ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நெக்ஸ்ட் என்ன வேணும், என்ன வரையணும்னு சொல்லுங்கள், நான் கமெண்ட் பாக்ஸ் போட்டால் நான் அப்படியே அடுத்தது பண்ணிக்கிறேன், சரியா? இப்போ இதை சொல்லிட்டேன், எல்லாம் பேசிக் பேசிக் ஐடியாஸ் தான் சொல்லிகிட்ருக்குது. இனி போக போக பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிடுவாங்க நீங்கள். ஓகேயா, இப்போ வாட்டர் கலர் சொல்லிட்டேன், ஒவ்வொன்றா ஒவ்வொரு மெத்தட் இருக்குது, ஆயில் பேஸ்டில் எப்படி பண்ணணும் எல்லாம் இருக்குது, சரியா? எல்லா மெத்தடும் நான் சொல்லித்தரேன், நிதானமாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும், சரியா? அப்போது நெக்ஸ்ட்டு வீடியோவில் சூப்பராக ஒரு டாப்பிக்காக சூப்பராக ஒரு வரையலுமாயிட்டு நான் வந்துடுறேன், சரியா? இன்னும் மோட்டிவேஷன் வீடியோ மறக்காம பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அந்த உற்சாகம் தெரியும், என்ன பண்ணணும்னு இருக்கும், லைஃப்பில் என்ன பண்ணணும், என்ன படிக்கணும், என்ன செய்யணும்னு தெரியும். எல்லோரும் சொல்லிக் கொடுக்க மாட்டால, அப்பா அம்மாலாம் படி தான் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம தான் எதுக்கு படிக்கணும்னு யோசிச்சிட்டே இருக்கோம், நீங்கள் எதுக்குடா படிக்க இப்படி இப்படி சொல்கிறாங்க என்னடா அப்படின்னு. ஆனால் உண்மையில் அது கிடையாது, அதுக்கு என்னோடய வீடியோ பாரு, உனக்கு நல்லா புரியும் என்னென்னு, சரியா? அப்போ வீடியோ பார்த்துட்டு நான் அதுக்கு எல்லா ஐடியா இருக்குது, எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்குது, சரியா? ரெண்டுமே மறக்காமல் பாருங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோ சூப்பராக ஒரு டாபிக்மாக வந்துடுவேன். அப்போ அன்டில் தென், பை.